அனைவருக்கும் வணக்கம். சாச்சி சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு செம்ம சூப்பரான கல்யாண ரசம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க கல்யாண ரசம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தேவையான மசாலாவை இடித்து எடுத்துடலாம். அதுக்கு இது மாதிரி அம்மி இல்லைனா இடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1 to 1.5 spoon அளவுக்கு ஜீரகம், ஒரு குட்டி சைஸ் அளவில் பட்டை. இந்த பட்டை ரசத்துக்கு ரொம்ப நல்ல வாசனையை கொடுக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அதே 1 to 1.5 spoon அளவுக்கு மிளகு, இது 3 போட்டு நல்லா ஓரளவுக்கு இடித்து எடுத்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், சும்மா தண்ணி இல்லாமையே அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு முழு சைஸ் வெள்ளைப்பூடு, இது ரெண்டையும் எடுத்து போட்டு அதோடு அரைச்சிடலாம். இதையும் வலுவலுன்னு அரைக்க தேவையில்லை, சும்மா தட்டி எடுத்தாலே போதும். அடுத்து ஒரு 3 to 4 கொத்து கருவேப்பிலை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா இடித்து எடுத்துடலாம். இது எல்லாத்தையுமே இடிக்க தான் செய்யணும், வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. கருவேப்பிலையை உருவி போடாமல் இது மாதிரி தண்டோட வச்சு அரைச்சி பாருங்கள், ரசத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் நல்லா இடித்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 spoon அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 1/2 spoon கடுகு, 1/2 spoon உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அடுத்து ஒரு சின்ன ஸ்பூனில் 1 spoon அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 4-5 மிளகாய் வத்தல், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து உருவி போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்த பிறகு ஒரு 3 பழுத்த தக்காளி எடுத்து பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து ஒரு 1 spoon அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். தக்காளி நல்லா எண்ணெயிலேயே மசியட்டும், அதனால ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ரசத்துக்கு மசாலா இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்றலாம். எண்ணெயிலேயே வதக்கும் போது இதோட வாசனை ரசத்தில் ரொம்ப நல்லா வரும். வதக்கியாச்சு. அடுத்து ஒரு 1 cup அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 50 ml தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். அடுத்து ஒரு 1/2 lemon சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிடலாம். அடுத்து இப்போ ஒரு 2 spoon அளவுக்கு புதினா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஒரு கொத்து மல்லிக்கொலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பொடிசு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். ஒரு 3 pinch அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து போட்டு கரண்டி இலை இது மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போது ரசம் நல்லா பொங்கி வரட்டும், ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், ரசம் நல்லா பொங்கி வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கில ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு தேவையில்லை. இறக்கிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் உடனே மாற்றிடுங்க, அப்போ தான் ரசம் கடுத்து போகாமல் இருக்கும். வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு எப்போவுமே உப்பு சேர்க்கணும் ரசத்துக்கு, அப்போ தான் ரசம் டேஸ்ட் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான ஒரு சூப்பரான கல்யாண ரசம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.